என் இனிய நண்பர்களே, உங்களுக்கு எப்படி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்ட்டு இந்த குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுங்க. விக்ஸ் கிங் சொல்கிறாரு, உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரணுன்னாக்கா நீங்கள் உங்களை சுற்றியும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஆட்களோடு நீங்கள் வந்து இருக்கணும், அவங்களோட சேர்ந்துருக்கணும். எப்போயாவது உங்களுக்கு மூடு டவுன் ஆகுதா, அவங்ககிட்ட போய் பேசிட்டு பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எப்படி சார்ஜ் குறைஞ்ச பிறகு உங்கள் பேட்ரியோ இல்லது உங்கள் நீங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ பேட்ரி குறைஞ்ச பிறகு நீங்கள் சார்ஜ் ஏற்றினோடனே அப்போ சார்ஜ் ஏறுது இல்லை, அது மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்ககிட்ட நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னாக்கா, அப்படி இருக்க ஆட்களோடு நீங்கள் சுற்றி இருக்கவங்க நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறிடும், அப்போ எந்த பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அதனால் எப்படின்னாக்கா பல தாவரங்கள் வந்து உணவை தயாரிப்பது சூரிய ஒளியை பயன்படுத்தி தயாரிக்குது, அதுதான் வந்து ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஃபோட்டோ சிந்தேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோ சிந்தேசிஸ் உணவை எப்படி தயாரிக்கிறாங்கனாக்கா அந்த சூரியன்கிட்ட எனர்ஜி கிடைக்குது. அந்த சூரியன் இல்லைன்னு வச்சிங்களேன், சந்திரன் கூட இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு சந்திரனை வச்சு ஃபோட்டோ சிந்தேசிஸ் நடத்துறதில்ல. சூரியன் இருக்கிறப்போ ஃபோட்டோ சிந்தேசிஸ் நடத்துது, அது உணவு தயாரிக்குது, அந்த உணவை நாம் சாப்பிடுக்கிறோம், மனிதன் சாப்பிட்றது, விலங்கு சாப்பிடுக்கிறது, இப்படி போயிட்டுருக்கு. அப்போ உணவை தயாரிப்பதற்கு எப்படி எனர்ஜி, அந்த லைட் எனர்ஜி எப்படி சூழ்நிலை வருதோ அதே மாதிரி தான் இந்த இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. நமக்கு பிரச்சனை வருகிற போது பாசிட்டிவ் எனர்ஜி ஆட்கள் கூட நம்ம போயினோம்னாக்கா பேசினோம்னாக்கா அவகிட்ட இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வர்றப்போ நமக்கு சார்ஜ் ஆகி நம்மளும் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க நம்ம தயாராக இருப்போம், பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கும் வந்துடும். அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி உள்ளவங்ககிட்ட நீங்கள் போனீங்கன்னாக்கா எப்பயுமே நெகட்டிவாக பேசிட்டு நமக்கு ஏற்கனவே மூடு டவுனாக இருக்கும், அப்போ திரும்ப மூடு டவுனாக்கி விட்ருவாங்க. அதனால் எப்பயுமே உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பாசிட்டிவ் எனர்ஜினாக்கா தமிழில் ஒரு நேர்மறை சக்தி உள்ள ஆட்கள், அவங்க கூட பேசினாலே சந்தோஷம், அவங்கள சிரித்தாலே சந்தோஷம், அவங்க வந்தாலே அவர்களை பார்த்தாலே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இவர் வந்தார், இவர் இருந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்து போகும் அப்படின்னு, எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை ஏதாவது இவர் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சொல்யூஷன் சொல்லுவார், இல்லை ஒரு ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கிற ஆட்கள் அவர் வந்து சொல்கிற அந்த கருத்து எனக்கு ஏற்றதாக இருக்கும், நான் ஒரு பிரச்சனை மாட்டியிருக்கேன் அவரோட அந்த பிரச்சனையை சொல்கிறேன், அவர் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவார், அந்த சொல்யூஷன் அது எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு தான் நான் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த பாசிட்டிவ் பர்சனோட உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் வந்து சுற்றி இருக்கணும், அவங்களோடய பழகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வரும்னு சொல்லி நான் சொல்ல விக்ஸ் கிங் அப்படின்னு அந்த ஆத்தரை வந்து சொல்கிறாரு.